ஆரம்சி மனைகளுக்கு அஜித்தோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு மூவிலே என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா அன்பிர்கினியால். இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு ரெண்டு மூணு கேள்விங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்க்குறதுக்கு தேட்டருக்கு போனேன். பட் தேட்டரில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, ரொம்பவே கம்மியாக, சும்மா விரல் விட்டு நில்லை, அந்தளவு தான் கூட்டம் இருந்துச்சு. ஏன் இந்த படத்துக்கு கூட்டம் வரல? ஒருவேளை இந்த படத்தில் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் நடிக்கலை, அதனால கூட்டம் வரலையா? இல்லை ஒருவேளை இந்த படம் வந்து ஆல்ரெடி மலையாளத்தில் ஹெலன் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை ஒரு ரீமேக்கு, நம்ம தான் மலையாள படமே பார்த்துட்டோமே, நமக்கு தான் மலையாளம் நல்லா தெரியுமே, ஸோ எதுக்கு இந்த படத்தை பார்க்கணுன்ற கூட்டம் வரலையா? கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் போய் தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கணும். அதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு இந்த படத்துக்குள்ளே வர்றேன். அன்பிர்கினியால் ஆல்ரெடி மலையாளத்தில் ஹெலன் ஒரு படம் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. இந்த படத்தை தான் தமிழில் வந்து டைரக்டர் கோகுல் வந்து ரீமேக் பண்ணுறாரு. ஓகே, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பொதுவாக ஒரு படம் வந்து ஒரு லாங்குவேஜில் ஹிட் ஆச்சுன்னா அதை அதர் லாங்குவேஜில் ரீமேக் பண்ணுறது ரொம்பவே வழக்கமான விஷயங்கள். அதிலே சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, சில பேர் ரீமேக் பண்ணுவாங்க, பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொதப்பிடுவாங்க, படம் வந்து ஐயோ நம்ம அந்த படம் மலையாளத்தில் வேறு மாதிரி இருந்துச்சுப்பா, என்னப்பா இப்படி பண்ணி அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. பட் இந்த படம், ஐ மீன் ஹெலன் டு அன்பிர்கினியால் படத்தை பார்க்கும்போது, நான் வந்து ஹெலன் மலையாளத்துலேயும் பார்த்துருக்கேன், தமிழில் அன்பிர்கினியாலும் இப்போ பார்த்துட்டேன். எனக்கு என்னமோ ரெண்டு படமும் ஈக்குவலாக தான் தெரியுது. எதுவும் இது கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை இது கொஞ்சம் கீழவாவோ இல்லை இது கொஞ்சம் அதிகம் இது கொஞ்சம் கீழோ அப்படி எதுவுமே இல்லாமல் ஹெலன் அன்பிர்கினியால் ரெண்டுமே சமமாக இருக்குது. அந்த படத்தில் என்னென்ன எமோஷன்ஸ் என்னென்ன இதை வந்து கன்வே பண்ணாங்களோ அதே எமோஷன்ஸ் ஆகட்டும் அதே ஃபீலிங்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் இதுலேயும் அப்படியே கன்வே பண்ணிக்கிறாங்க. ஸ்டோரி என்னமோ ஒன்று தான், ஸ்க்ரீன் ப்ளே என்னமோ ஒன்று தான், பட் டயலாக்னு ஒன்று இருக்குல்ல, இந்த படத்தை டைலாக் ரைட்டர் யார்? நம்ம கோகுல். ஆல்ரெடி இதற்கு தானே ஆசைப்பட்டாயிங்க அந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் எல்லோரும் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்தோட டைலாக். அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நான் வந்து ரசித்து பார்த்தது படத்தோட டைலாக் தாங்க. அதாவது அருண் பாண்டியன் சார், அவரை பற்றி பேசிய ஆகணும், ஒரு லெஜண்ட் சொல்லலாம். இவர் ஆல்ரெடி கோகுல் கூட ஜுங்கான்னு ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு, இப்போ செகண்ட் டைம் இவர் கூட ஒர்க் பண்ணுறாரு. சேம் கீர்த்தி பாண்டியன் வந்து ஆல்ரெடி தம்பான்னு ஒரு படத்தில் டெபிட் ஆனாலும், பட் இதுதான் அவங்களுக்கு உண்மையான டெபிட்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருண் பாண்டியன் கீர்த்தி பாண்டியன் ரெண்டு பேருமே ஃபாதர் அண்ட் டாட்டர், எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஃபீல் தான் தோணுச்சு, ஒருவேளை அருண் பாண்டியனும் கீர்த்தி பாண்டியனும் வீட்டில் இதே மாதிரி தான் இருப்பாங்களோ, அப்பாவும் பொண்ணும் வீட்டில் இதே மாதிரி தான் இருப்பாங்களோ, அதே மாதிரி தான் படத்துலேயும் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட அந்த ஃபீலிங் அப்படியே படத்தில் கொண்டு வந்தாங்க. இப்போது இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே வரலாங்க. படத்தோட ஸ்டோரி ஒன்றுமே இல்லை, படம் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த டைட்டில் கார்டு போடுவாங்கள்ல, டைட்டிலுக்காலே படத்தை சொல்லி முடிச்சுருவாங்க. என்னடா சொல்கிறேன் பார்த்தா அதான் நிசம். ஆமாங்க, அதாவது படத்தில் வந்து ஒரு டைட்டில் கார்டு போகும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி காட்டுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசருக்குள்ளே இந்த ஐஸ் க்யூப் வைப்போம்ல, அதில் தண்ணியை ஊற்றி அந்த ஃப்ரீசருக்குள்ளே வைப்போம், அப்போ தான் ஐஸ் க்யூப் ஆகும். அப்படி ஐஸ் க்யூப்பை வைக்கும் போது அதில் வந்து ஒரு எறும்பு மாட்டிக்கும், அந்த எறும்போடு சேர்ந்து அந்த ஃப்ரீசரில் வச்சு மூடிடுவாங்க, அந்த எறும்பு செத்து போயிடும். என்னடா இது, இதை எதுக்கு இப்படி காட்டுறாங்கன்னு பார்த்தியா, இதுதான் படத்துலேயே நடக்குது. அதைத்தான் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி கோகுல் வந்து முன்னாடி கொடுத்துருந்தாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் படத்தோட எல்லாமே போகும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மாலில் சிக்கன் ஹப் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற ஹீரோயின்ஸ் வந்து அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் வர ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நம்ம கடைக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி நைட்டு ஓவர் டியூட்டி பார்த்து உள்ளே போய் அதை வைக்கிறாங்க. இது தெரியாமல் கடைக்காரர் வந்து கடையெல்லாம் மூடிட்டு ரெஸ்டாரண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரீசரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாரு. அந்த ஃப்ரீசருக்குள்ளே தனியெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஃப்ரீசருக்குள்ள மாட்டிக்கிட்டானே எப்படி? அதாவது நீங்கள் இந்த குளிர் பிரதேசம்லாம் போனீங்கன்னா எப்படி நமக்கு நார்மலாக வந்து குளிர்காலத்துலேயே நம்மளால் தாங்க முடியாது. ஒரு கிட்டத்தட்ட 15.5 seconds மைனஸில் வந்து அந்தளவு இருக்க ஒரு டிகிரிக்குள்ளே இருக்க ஒரு ஃப்ரீசருக்குள்ளே ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க. இதிலேருந்து இவங்க எப்படி வெளியே வர்றாங்க, இதுதான் படத்தோட கதை. ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. இன்னமும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க, அந்த பொண்ணை பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். எப்படின்னா பேப்பர் போடுற பேப்பர்காரன்லேருந்து பால் போடுற பால்காரன் வர எல்லாத்துக்கும் அந்த பொண்ணை ரொம்ப 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 பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் தான் கீர்த்தி பாண்டியன் இந்த படத்தில் கலக்கியிருக்காங்கன்னு சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படங்கள்னு பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய முக்கியமான கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ட்ராவல் ஆகும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய முக்கியமான கேரக்டர் இருக்குது. 10 நிமிஷம் 15 நிமிஷம் ட்ராவல் ஆகல, ஒரு கேரக்டர் 1 நிமிஷம் ட்ராவல் ஆனாலும் அந்த கேரக்டர் மனசில் அப்படியே இருக்குது. அப்படி எனக்கு நின்ன கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர். ஒரு ஸ்டேஷனில் வந்து பொறுப்பில்லாத ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாலும் இன்னொன்று பொறுப்பாக கொஞ்சம் வயசான ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாங்களே, அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டர் நினச்சிருக்காரு, அவரும் கலக்கியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயங்க, இப்போ இங்கே இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் எக்கச்சக்கமான மால் இருக்குது, மாலுக்கு வெளியே வாட்ச்மேன் இருக்காங்க, நம்மளும் மாலுக்குள்ளே போயிட்டே தான் இருப்போம். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம மாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த வாட்ச்மேனை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு தான் போவோம். அதுக்கு கண்டிப்பாக அந்த படம் கேரண்டி. மூணாவது முக்கியமான விஷயம், இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல், அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்படி இந்த செகண்ட் போகிறதுக்குள்ளே முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காது யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் கோகுல். இந்த படத்தோட பேட் அப்படியே திருப்புறதே அவர் தான். டைரக்டர் கோகுலும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. நாலாவது முக்கியமான ரோல், இதைத்தான் எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரில, நம்ம வனிதா அக்காவும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள்.
ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தில் வந்து நான் பார்த்த ரசித்த ஒரு விஷயங்கள். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னடா அது நெகட்டிவ் சொல்லணும், நம்ம ஒன்றும் 40 படம் எடுத்து 50 படம் ப்ரொடியூஸ் பண்ணி 50-60 படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதி பெரிய ஆள்லாம் கிடையாது. நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு நம்மளும் பெரிய ஆள் கிடையாது. நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் நெகட்டிவ் எதுவும் கிடையாது. படம் தரமாக இருக்குது, கண்டிப்பாக போய் தியேட்டர் எல்லாம் பாருங்கள். வேறு ஒரு நல்ல மூவியோட உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய்.